ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. பிசிஓடி வெயிட் லாஸ் சீரீஸ் ஃப்ளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. ஒரு நாள் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதையே நம்ம வந்து எல்லா டயத்துலேயும் ஃபாலோ பண்ண முடியாது. அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ப்ராப்பரான டயட் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எக்ஸசைஸும் சரி டயட்டும் சரி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். வாங்க இப்போ விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சது அப்படின்றது இன்றைக்கி சண்டே அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் எழுந்திரிச்சா, 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சா. ஏன்னா எனக்கு பீரியட்ஸோட ஃபஸ்ட் டே, அதனால நான் வந்து எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன். எப்பயுமே பெயின் இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவேன். காலைல எடுத்து ஃபர்ஸ்டா குடிக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான், ஃப்ரெஷ் நெல்லிக்காய் தான். அந்த கிளாஸ்ல 1/4 பங்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ஊத்தினேன்னா 1/4 பங்கு வந்து வார்ம் வாட்டர் இல்லைன்னா ஹாட் வாட்டர் ஊத்தி நம்ம குடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்டா எடுக்கிறது எப்பயும் போல நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். காலையில மணி வந்து 8:50 ஆகுது, பழங்கள் தான் எடுக்கிறேன். ஸோ ஊடாலேயே 7 மணிக்கு நட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டேன். பழங்கள் அப்படின்ற போது பப்பாளி பழம், ஆப்பிள், பைனாப்பிள் 3 கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் சாப்பிட்றோம். எங்கள் வீட்டில் காலையில் 3 பேருமே பழங்கள் தான் எடுத்துக்கிட்டாங்க. வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்றதுனால சரின்ட்டு பழங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பழங்கள் அப்படின்ற போது அன்னாச்சி பழம் கட் பண்ணும்போது காமிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அன்னாச்சி பழம் அப்படி கட் பண்ணுறதுக்கு எப்பவுமே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி அப்படின்றது இந்த ஒரே கத்தி தான், ஜிக்ஜாக் அப்படியே இருக்கும். இன்னொன்று இது வேணால் நாங்கள் சாணம் பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த பழைய வீட்டிலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அதை நான் சாணம் பிடிச்சதில்ல, நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. நான்வெஜ் வெட்டுறதுக்கும் சரி, அதே மாதிரி காய் வெட்டுறதுக்கு, பைனாப்பிள் வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பைனாப்பிளை தோல் செய்வணும் அப்படின்னா முதல்ல மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கட் பண்ணி பாதி ஜூஸுக்கும் பாதிக்கு வந்து சாப்பிட்றது மாதிரி வெட்டுவோம். ஜூஸுக்கு வந்து ரொம்ப கட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் அந்த செதில்கள் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம அடிச்சு குடிக்கும்போது ஒன்றும் தெரியாது. பட் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற போது நல்லா கட் பண்ணிடணும், இல்லைன்னா அது நாக்கு ஒரு மாதிரி நர நரன்னு குத்துற மாதிரியே இருக்கும். அதனால நல்லா கட் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிடுவேன். ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸ் கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு அது மேலே மேலே டிஷ்யூ பேப்பர் மாதிரி 2 டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி நீளே கீழே வந்து கோர்க்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு கட் பண்ணது இன்றைக்கி வந்து நிதிஷ் அப்பா தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. காலையில் 9:30 இருக்கும் இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மெயினாக என்னோடய ஹேரை வந்து கட் பண்ணலாம், ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு தான். எனக்கு கீழே வந்து ரொம்ப ஒல்லியாக வளருது. நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப இளைஞ்சலாக இருக்குது, கொண்டா வந்து உளுந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீளமாக இருந்தால் மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. அதனால சரி ஓரளவுக்கு லெவலாக கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். கட் பண்ணுறது அப்படின்றது ஒரு 1/2 அடி இருக்கிற அளவுக்கு, ஒரு 6 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அந்த ஒல்லியாக இருக்கும் இல்லையா, அந்த நீளம் அங்கங்கே சரியில்லாத இடத்த ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ஒன்று போல் ட்ரிம் பண்ணியாச்சு. முதுகுக்கு கீழே கரெக்டாக பட்டு வரைக்கும் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கக்கா ஹேரை வந்து சீக்கிரம் ட்ரிம் பண்ணுங்கக்கா, கீழே வந்து ஒல்லியாக தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன். இந்த யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் அப்படின்றதுன்னு வீட்டில் தனியாக வாங்கி வச்சுருப்பேன். பித்தாள கத்திரிக்கோள் தான், பயங்கர நல்ல ஷார்ப்பாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சீப்பு கத்திரிக்கோள் எல்லாமே தனியாக வாங்கி வச்சுருப்பேன் நான். வெளியே போயிட்டு வரும்போதே மணி வந்து 1 ஆயிடுச்சு. இன்றைக்கி சமைக்க எதுவும் முடியல, அதனால் வெளியே வரும்போதே மீல் மேக்கர் பிரிஞ்சு சாதம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். பட் நான் மீல் மேக்கர் சாப்பிட மாட்டேன், மீல் மேக்கர் எங்கள் வீட்டில் நான் செய்யவும் மாட்டோம். மீல் மேக்கர் அப்படின்றது சோயாபீன்ஸில் இருந்து அந்த பால்லேருந்து செய்கிறது தான். ஸோ அதை டைரெக்டாக எடுத்து சாப்பிட்ணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ரேர் தான் உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர், முட்டை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சமாக சாதம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரை மட்டும் எடுத்துக்கிட்டேன், மஞ்சக்கரை எடுத்துக்கல. ஈவினிங் ஸ்நாக்ஸாக 4:30 பனங்கிழங்கு வாங்கியிருந்தோம், சூப்பராக அந்த சரணா ஸ்டோரில், அதுதான் வேக வச்சு சாப்பிட்டோம். நான் வந்து நல்லா பெரிய கிழங்கா 1.5 கிழங்கு எடுத்து சாப்பிட்டேன்னா. நைட்டு 7 மணிக்கு எடுக்கிறது அப்படின்றது சிகப்பரிசி இடியாப்பமும் அதுக்கப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா தான். இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் ஊற்றி குருமா செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் தேங்காய் ஊற்றி குருமா செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் ஊற்றி செய்வோம் இல்லையா. இந்த வட்டம் மாவரைச்ச சிகப்பரிசி இடியாப்பம் எப்படி செய்கிறதும் அதுக்கப்புறம் குருமா செய்கிறது எப்படி அப்படின்றது ஒரு குயிக்காக ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் குருமா எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இடியாப்பம் பார்க்கலாம். குருமாவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன், கடுகுள்ள பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை போட்டுக்கிறேன், 2 கிராம்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை. இப்போ இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயமும், சின்ன வெங்காயம் வந்து 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம். சிகப்பரிசி இடியாப்பத்துக்கு நான் இடியாப்ப மாவு வந்து இந்த கரண்டி தான் அளவு வச்சுக்கேன், ஒரு ஆளுக்கு 1 கரண்டி அப்படின்னு சொல்லி. இப்போ 4 பேர் அப்படின்னா 4 கரண்டி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டு எப்பவுமே உப்பையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம
இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடலாம். தண்ணி ஊற்றுறது அப்படின்றது நான் வெதுவெதுன்னு இருக்க தண்ணி தான் ஊற்றுவேன். ரொம்ப சூடு தண்ணியும் இல்லை, ரொம்ப பச்சை தண்ணியும் ஊற்றுறது கிடையாது. நீங்கள் இடியாப்பு மாவை அரைக்கும் போது மட்டும் நல்லா நைஸாக அரைக்கணும், அப்படின்னா தான் வந்து நல்லா வரும். இந்த இடியாப்பு மாவை பிணையிறதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்தீங்க அப்படின்னா முக்கால் கப்பு தண்ணி இருந்தாலே போதுமானது. நீங்கள் பிணைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இடியாப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி அப்படின்றது ரெண்டு தக்காளி போடுறேன். தக்காளி வதங்கும் போதே வெறும் மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூனும் குழம்பு மிளகாப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனுக்கு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. வதங்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வதக்கிக்கலாம். தக்காளியும் மசாலாவும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு போடலாம். இடியாப்பத்துக்கு நான் இந்த இடியாப்பம் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். சில்வர் இதுதான். ஒரு ரெண்டு சுத்து சுத்து விடுங்க போதும். இந்த தட்டுல சுத்துறதுக்கு முன்னாடி லைட்டா வந்து எண்ணெய் தடவுன்னா தடவிக்கலாம். வெண்ணி தண்ணி கொதிக்க வச்சுதான் ஊத்தணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இடியாப்பம் நார்மலாவே நல்லா வரும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எப்பவுமே நல்லா கொதிச்சனையுமே இடியாப்பம் தட்டை வைங்க. அப்பதான் நல்லா வேகும், உடனே வெந்துடும். ஒரு ரெண்டு செகண்ட் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். இப்ப இதுல தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கிறேன். இதுல போட்டிருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேகட்டும் ஒரு கால் மணி நேரத்துக்கு. வெந்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். சிகப்பரிசி இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. இது மூணுல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதுமானது, நல்லா வெந்துடும். இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். பயங்கர சாஃப்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஹாட் பாக்ஸ்ல வச்சிட்டோம்னா செமையா இருக்கும். ஸோ தட்டுலயே அந்த அளவுக்கு ஒட்டாது. லைட்டா தான் எண்ணெய் தடவணும், ரொம்பையும் அதிகமாகவும் எண்ணெய் தடவிடாதீங்க. இல்லைன்னா துணி போட்டுக்கோங்க. இது லைட் லைட்டா எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். அடுத்து குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய். ரேராக தான் தேங்காய் போடுவேன். ஏன்னா சில பேர் தம்பி எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்பாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு அப்படின்றப்போ தான் செய்வேன். அரைக்கிறதுக்கு அப்படின்றது தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கல, சோம்பு பச்சை மிளகா வெள்ளைப்பூடு இந்த அஞ்சும் தான் போட்டு அரைப்பேன். ஸோ இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்புல கடைசியாக தான் எப்படி சேர்க்குறேன் அப்படின்றது காமிக்கிறேன். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு, கொதிக்குது. கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மண்சட்டி அப்படின்றபோது ஆல்ரெடி கொதிக்கும். ஸோ நம்ம தேங்காய் சேர்க்கணும் அப்படின்றபோது நான் மண்சட்டியில் தான் செய்வேன். ஏன்னா நம்ம தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்க வச்சா கொழுப்பு கூட வந்துடும் இல்லையா, அதனால இதுனா மீடியமாக கொதிக்க வச்சிடலாம். ஸோ ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போடுவேன். ரெண்டு நிமிஷம் கொதிச்சனையும் அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா மஞ்சட்டி இந்த மாதிரி கொதி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் குழம்பு திக்காகிறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே கொதிக்கட்டும். இது ரொம்ப கொதி வந்து அதிகமாகாது. உங்கள் தேங்காய் வந்து ரொம்பையும் கொதிக்காது, இப்படியே தான் இருக்கும். தேங்காய் போட்டு ரெண்டு டு அஞ்சு நிமிஷம் தான் கொதிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மஞ்சட்டினால அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிடுங்க. ஸோ என்னோட ஸ்டைலில் செஞ்ச பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்னால சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு கரெக்டாக ட்ரிங்க் குடிச்சேன். ஆனால் எடுக்கலை, மறந்துட்டேன். பட் ஆனால் எப்பயுமே அதை டெய்லி நான் குடிச்சிருவேன். என்னோட ரொட்டீன் அப்படின்றது இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு நாளைக்கு சந்திக்கலாம்.